யாராவது பிடிக்க நினைச்சுக்க, இவ்வளவு உயிரோட பார்க்க மாட்டீங்க. தொழுப்ப போறா பொறிச்சுக்கிறோம். மந்திரி சாகல, என்ன பொறுத்த வரைக்கும் மந்திரி செத்துட்டான், உங்களை பொறுத்த வரைக்கும் மந்திரி செத்துட்டான்னு எப்ப செய்தி வருதோ அப்பதான் இந்த கோலத்துல வெளியில வருவேன். எதிர்கரையில் இருக்கிறது தான் மங்களப்படி கிராமம் மேடம். பரிசல்ல போற தவிர அந்த ஊருக்கு வேற வழியே இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு போன பாலா அங்கதான் போயிருக்க முடியும். பக்கத்துல போனா கத்தி துப்பாக்கிய கட்டி மிரட்டாமா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இன்னும் அரை மணி நேரத்துல உங்க குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதிரடியில இறங்கினாங்கன்னா அம்மா ஊருக்குள்ள போற சடி எடுத்து வச்சா எங்க குழந்தைகள் சுடுகாட்டு கருப்பூசி சொல்றாமா? அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, இந்த மாதிரி மிரட்டுறவங்க எல்லாம் சும்மா வெத்து வெட்டு பயலுங்க. அம்மா அவன் அப்படி லேசா நினைச்சிடாதீங்கம்மா, இதே ஊர்லதான் 14 பேருக்கு தீ வச்சா அந்த பாவி. எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்கம்மா, ஊருக்குள்ள வராதீங்கம்மா, போயிடுங்கம்மா. வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சனை பண்ண சொல்றீங்களாமா? நான் இந்த ஏரியா லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேடம், டிஐஜி அனுப்புனாரு எனக்கு இந்த பகுதியில ஒவ்வொரு இடமும் அத்துப்படி. என் பின்னாடி வாங்க மிஸ்டர். நீங்க சொல்றத கேக்குறதுக்காக நான் இங்க வரல. 30 குழந்தைங்களோட உயிர் பிரச்சனை, முட்டாள்தரமான தைரியத்தினால அவங்களை சாகடிக்கிறதுக்காக நான் டிஎஸ்பி ட்ரைனிங் எடுக்கல. அவனும் பிடிபடணும், குழந்தைகளும் விடுபடணும். நீங்க ஊருக்குள்ள வராம உதவி பண்ணா நாங்களே புடிச்சு கொடுத்துறோம்மா. எங்க அண்ணனையும் மாமனையும் சாவடிச்ச பாவி என் கையால தான் சாப்பிடறான். இது பாருங்க, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணினா உங்க குழந்தைகளுக்கு நான் உத்தரவாதம் இல்ல. அவன் தப்பிச்சு போகாம மட்டும் பாத்துக்கங்க, மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க போலாம், பரிசு வச்சிருக்குங்க. வெற்றிகரமா முன்னால வச்ச கால பின்னால வைக்கிறீங்களா மேடம்? கால பின்னால வைக்கிறது பயந்துகிட்டு இல்ல பாயறது. போலீஸ் புலி நினைச்சு அந்த பவானியை நீங்க நம்பினது தப்பு, அவளாலதான் இந்த கதி ஆச்சுன்னு. அவளாலதான் இந்த கதியோட நினைச்சியா? இல்லன்னா விதியே முடிஞ்சு போயிருக்கு. அவ துப்பாக்கி சுட்டதுனாலதான் குறுக்கு தர விழுந்து மறைச்சது, வெட்டின வெட்டு குறித வரிச்சு. உங்களுக்காக உயிர் கொடுக்கற எங்க மாதிரி தொண்டருங்க, மேடையில உங்க பக்கத்துல இருந்திருந்தா அவன் தப்பிச்சிருக்க முடியாது தலைவர. அவன் அங்கேயே அங்க அங்கமா வெட்டி ஆத்து மீனுக்கு தேடி போட்டிருப்போம். முதல்ல அவன் கிடைக்கட்டும், அப்புறம் பாடுறா. சரி நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. ஐயா அந்த பால தப்பிச்சு ஊருக்குள்ள போய் பள்ளிக்கூடத்து குழந்தைகளை பிடிச்சு வச்சிருக்காங்க. தப்பிச்சுட்டானா? ஊருக்குள்ள போய் அட்டாக் பண்ணி பிடிக்க வேண்டியதா? குழந்தைங்களுக்கு ஆபத்து வந்துருமேனு
போலீஸ் ஊருக்குள்ள விடாம ஜனங்க தடுத்துட்டாங்க. அந்த பாலாவை பிடிச்சே தீருவன்னு சொல்லி டிஎஸ்பி கேர்ல கேம்ப் போட்டு தங்கிட்டாங்க. செக்ரட்டரி சார், நான் சொன்ன அந்த டிஐஜி கிட்ட சொல்லி அந்த பவானி மேல இமீடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்லு. சப் இன்ஸ்பெக்டர், அந்த பாலா பவானி கையில கிடைக்காம பாத்துக்க. சமயம் பார்த்து பாலாவை கொன்னுடு. எஸ் சார். என்ன சார் இது? பாலாவை பிடிக்க பவானி தான் வேணும்னு அப்ப சொன்னேன், இப்ப பவானி கையில பாலா சிக்க கூடாதுன்னு சொல்றேன். என்ன இது, நம்ம கட்சி கொள்கை மாதிரி ஒரே கசமுசான் இருக்கு உங்க ஐடியா? உனக்குல இது புரியாதியா? என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் பவானி வேணும்னு சொன்னேன். பாலாவை பிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக இல்ல. பாலாவை கோர்ட்டுக்கு கொண்டு போனா நாம ஜெயிலுக்கு போகணும். ஒரு சின்ன சந்தேகம் மேடம், ஒரு கைதியை பிடிக்கிறதுக்கா இவ்வளவு போலீஸ்? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக இல்ல, 30 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக. அப்பா வந்துருவேன். நம்மளே குழந்தை பாத்துக்க. என்னம்மா இது, லீவ் நாள்ல மனுஷன் நிம்மதியா ஊட்டி கொடைக்கானல் போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடாம ஏமா அப்படி ப்ராப்ளம் பண்ற? போலீஸ் விசாரணை முடிச்சு இன்னும் 15 நாள்ல அவனை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இன்னும் அவனை எப்ப புடிச்சு எப்ப விசாரணை பண்ணி எப்ப ஹேண்ட் ஓவர் பண்றது? டெய்லி மேல இருந்து போன் போட்டு என்ன ஏறானோ? ஒரு கைதியை பிடிக்க போனா உயிரோடையோ பணமாவோ சுட்டோ வருத்தோ கேஸ் முடிக்கணுமா? இது என்ன மகாபாரத யுத்தமா? முன்னாலையும் பின்னாலே மார்ச் பண்ணிட்டு கேம்ப் அடிச்சுட்டு டென்ட் அடிச்சுட்டு ஏன் இப்படி கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? நீ சொல்லக்கூடாது Yeah.